கடைசி தமிழனையும் சாகரித்து அந்த இலங்கை முழுவதையும் சிங்கள நாடாக மாற்றுவதற்கு ராஜபக்சேவினுடைய பாசிச அரசு இன்றைக்கு முன்னெடுத்து செல்கிறதே, அதற்கு பின்னாலே இருப்பதுதான் சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கலைஞர் அவர்களும் என்றால் இவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிக்கலாமா? நான் நேரத்தை நிறைய எடுத்துக் கொள்ளு. கடைசியாக இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்கு கேட்டுவிட்டு போக விரும்புகிறேன். வாக்காளர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் தெளிவு தேவை. நம்முடைய தமிழன் திருமங்கலத்துக்காரன். நீங்கள் திருமங்கலத்தில் வாக்குகளை எதற்கு போட்டான்? 5000 ரூபாய் நீ கொடுக்கிறாயா? சரி, நீ 10000 தருகிறாயா? பாசம் 10000 தந்தவனுக்கு. நான் தான் 10000 கொடுத்தால் ஓட்டு போடுவேனே, பிரியாணி பொட்டலம் கொடுத்தால் ஓட்டு போடுவேனே, 500 மில்லி சாராயம் கொடுத்தால் ஓட்டு போடுவேனே. அப்படித்தானே தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல் தலைவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த வாக்காளர்களை. யோசியுங்கள், திருமங்கலத்தில் மட்டும் இப்படி ஒரு சின்ன தொகுதி அது. அந்த ஒரு தொகுதியில் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் 5000 ரூபாய் கொடுத்து வெற்றி பெற்று விடலாம். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் அது நடக்காது. அவசரப்பட்டு அது நடக்காது என்று நாம் நினைத்தால் அவர்கள் சொல்கிறார்கள் அதுவும் நடக்கும். எப்படி? ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்றங்கள் இருக்கு, சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. நண்பர்களே, ஒரு 10 லட்சம் பேர் ஒரு நாடாளுமன்றத்தில், 6 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் வரை இருக்கலாம். 6 லட்சம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவனுக்கு 1000 ரூபாய் என்றால் 6 லட்சம் பேருக்கும் நீங்கள் 60 கோடி ரூபாய். 40 நாடாளுமன்ற தொகுதிக்கும் 60 × 40 2400 கோடி. 2400 கோடியை இறக்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு இவர்களால் காசு கொடுக்க முடியும். 2400 கோடி என்பது உங்களுக்கும் எனக்கும் பெரிய தொகை. ஆனால் நம் தமிழ்நாட்டிலே இருக்கிற இன்றைய அரசியல் தலைவர்களுக்கு அது தெரு கோடியை விட சாதாரணமாக செய்யலாம். இன்னும் கூட காலம் கடந்து விடவில்லை. இந்த மேடையில் இருந்தபடி நான் சொல்கிறேன், இன்னும் கூட காலம் கடந்து விடவில்லை. உண்மையிலேயே ஈழத் தமிழனுக்கு நீங்கள் ஒரு உரிய தீர்வு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மத்திய அரசை நிர்பந்தித்து உலக நாடுகளுடைய கவனத்தை கொண்டு வருவதற்கான சூழலை உருவாக்குவதற்கு இந்த தமிழ்நாட்டிலே இருந்து செல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த நிலையை கொண்டு வருவார்கள் என்ற சூழல் உருவாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமில்லை. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து விட்டன. அவர்களை விட்டுவிடுங்கள். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டும் ஒரு பக்கம் நிற்கிற பொழுது அது தமிழ் இன விரோத கூட்டணி. இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டியதில்லை என்று இன உணவாளர்கள் அத்துணை பேரும் தெளிவாக முடிவெடுத்து விடலாம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருப்பது ஜெயலலிதா. நேற்று வரை ஜெயலலிதா என்ன பேசினார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு ஜெயலலிதா பேசுவது முழுக்க முழுக்க இங்கே இருக்கிற இளிச்சவாயில் தமிழனை ஏமாற்றுவதற்காக. இன்றைக்கு நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் ரொம்ப கோபமும் இருக்கிறது. அதாவது நண்பர்களே, இதை பாம்பு என்று அடிப்பதா பழுது என்று மிதிப்பதா என்று சொல்லுவார். ஆனால் அந்த ராமதாஸ் காங்கிரஸ் தானே இவ்வளவையும் செய்து கொண்டிருக்கிறது என்கிற பொழுது காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டிலே அமைத்தால் அது அவர் இடம் பெறுவானா? இதற்காகத்தான் கடைசி வரை பேசினார். இப்பொழுது என்ன செய்தார் அவர்? ஒரு பக்கம் மகன் திமுகவிடம் பேசி காங்கிரஸோடு பேசிக் கொண்டிருப்பார், ஒரு பக்கம் இவர் ஜெயலலிதாவிடம் பேச விடுவார் என்றால் உங்களுக்கு கொள்கையே கிடையாதா? நாற்காலி மட்டும்தான் உங்களுக்கு கொள்கையா? நான் கேட்கிறேன், ஒரு அடிப்படை நாகரிகமாவது அரசியலில் வேண்டாமா? ஒரு அடிப்படை கொள்கை, ஒரு லட்சியம் இருந்தால் அந்த லட்சியத்தின் அடிப்படையில் நீங்கள் செல்ல வேண்டாமா? ஒரே நேரத்தில் ஒரு பக்கம் காங்கிரஸோடும் இன்னொரு பக்கம் ஜெயலலிதாவோடும் கூட்டணி பேசி 7 சீட்டுகளை நீ கொடுக்கிறாயா, ராஜ்யசபா தருகிறாயா, அன்புமணியுடைய ராஜ்யசபா அடுத்த ஆண்டு முடிகிற பொழுது அப்படியே இன்னொரு 6 ஆண்டு காலம் அமைச்சராக இருப்பதற்கு வாய்ப்பாக அதை நீ வழங்குவாயா என்று பேரம் பேசி பேசியே இப்படி தன்னை தன்னிலை தாழ்ந்து போன ராமதாஸை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் 5 விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கிறீர்கள். நான் மறுக்கவில்லை. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 விழுக்காடு வாக்குகள் இருக்கிறது. மதிமுகவுக்கு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படி பார்த்தாலும் 3 விழுக்காடிலும் 4 விழுக்காடு வாக்குகள் இருக்கும் தமிழ்நாடு முழுவதிலே. சரி, இந்த இரண்டையும் கூட்டுங்கள், ஒரு 9 விழுக்காடு வாக்குகள் இருக்கின்றன.
இந்த ரெண்டு கம்யூனிஸ்டுகளுக்கும் நான்கு விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டிலே சேதாரம் இல்லாமல் இருக்கிறது. நான் தமிழகம் முழுவதும் சுற்றுபவன், கடைசி தமிழன் வரை சென்று சந்திப்பவன், ஏசி அறையிலே உட்கார்ந்து கணக்கு போடுபவன் இல்லை. எனவே நீங்கள் ரெண்டு கம்யூனிஸ்டுகளுக்கும் 4% ஓட்டு என்றால் கூட்டுங்கள் 13% ஓட்டானது. இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 விழுக்காடு வாக்குகள் என்று குறைத்து வைத்துக் கொண்டாலும் கூட 15 விழுக்காடு வாக்குகள் இருக்கின்றன. விஜயகாந்திற்கு 10 விழுக்காடு வாக்குகள் இருப்பதாக நீங்கள் அங்கீகரித்துக் கொண்டால் 25 விழுக்காடு வாக்கு ஈழ நலனுக்காக உருவாகக்கூடிய ஒரு கூட்டணிக்கு இப்பொழுதே இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருப்பது 25 விழுக்காடு தான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருப்பதும் 25 விழுக்காடு தான். எனவே இடையிலே நிற்கக்கூடிய நாம் மாற்று அணியாக இருக்க முடியும். ஆனால் அதற்கு தயாரா? ஒரு சிதம்பரம் தொகுதியில் நின்று நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற திருமாவளவனை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும், அங்கபாலு சென்று நாடாளுமன்றத்தை தூங்கிவிட்டு வருவதை விட திருமாவளவன் செல்ல ஈழத் தமிழர்களுக்காக அங்கே குரல் கொடுப்பார், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் காங்கிரஸை அழித்து விட்டுத்தான் தமிழகத்தில் என்னுடைய அடுத்த வேலை என்று சொன்ன அந்த திருமாவளவன், காங்கிரஸை விட்டுவிட்டு கலைஞர் வருகிறார், அவரோடு நான் நிற்கிறேன் என்று சொன்னால் திருமாவளவனுடைய அரசியல் புரியும். அந்த காங்கிரஸ்காரன் இப்பொழுதும் போராட்டம் நடத்துகிறார். நண்பர்களே, இதைவிட மானக்கேடு அவனை உள்ளே விடாதே என்கிறார். என்னை எவனாவது ஒருவன் உள்ளே விடாதே என்று குரல் கொடுக்கிற பொழுது அங்கே நான் செல்வேனா? அப்படி ஒரு விருந்து எனக்கு தேவையா? யோசித்து பார்க்க வேண்டும். எனவே ஒரு சிதம்பரம் தொகுதிக்காக தன்னை திருமாவளவன் விட்டுவிடக் கூடாது, இப்பொழுதும் நான் வேண்டிக் கொள்கிறேன். எனவே இந்த மாற்று அணியை கொண்டு அமைப்பது குறித்து இவர்கள் சிந்திக்காமல் போனால் தமிழ்நாட்டிலே வாக்குச்சீட்டை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறானே வாக்காளன், அவனுடைய நிலைமை என்ன? இதை மட்டும் நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு மக்களிடம் பேசுங்கள். அவன் நிலைமை என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள், பிரபாகரனுக்காக குரல் கொடுப்பவர்கள், ஈழத்திற்காக குரல் கொடுப்பவர்கள் நிற்பார்கள். ஜெயலலிதாவுக்கு பக்கத்தில் மதிமுக நிற்கும், பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கும், இந்திய கம்யூனிஸ்ட் நிற்கும் என்றால் இதில் எந்த பக்கம் இருப்பவர்கள் உண்மையில் ஈழத்தமிழர்களுக்காக இருக்கிறார்கள் என்ற சிந்தனையும் கேள்வியும் வருமா இல்லையா? எனவே இன்றைய அரசியலில் தெளிவு இல்லை. அதனால் என்னை பொறுத்தவரையில் ஞானி குமுதத்தில் எழுதியிருப்பதை நான் 100 விழுக்காடு நான் ஒப்புக்கொள்கிறேன். 49 என்று சொல்லி எவனுக்கும் வாக்களிப்பதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறாய். காரணம், எல்லாரும் வெட்கம் கெட்டவர்களாக, எல்லாரும் நாற்காலி மனிதர்களாக மாறி போன பிறகு இவர்களுக்கு உரிய பாடத்தை நாம் கற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் டெமோக்ரசி ஹஸ் பிகம் நெகட்டிவ் டெமோக்ரசி இன்றைக்கு இருப்பது. எனவே ஜனநாயகம் எதிர்மறையாக போய்விட்ட பிறகு எதிர்மறை வாக்களிப்பதற்கு நாம் முயல வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள் அத்துணை பேரும் சேர்ந்து தனியாக நீங்கள் தேர்தல் களத்தில் ஒரு ஆளை நிறுத்தி வாக்குகள் சிதறுவதனால் ஒரு பயனும் இல்லை. ஒட்டுமொத்தமாக அத்தனை 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நீங்கள் இந்த வாக்குச்சாவடிகளுக்கு போய் எதிர்ப்பு வாக்கை போடலாம். அவர்கள் எல்லோருக்கும் அரசியல் தலைவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். ஆகினால்தான் நேற்று ஒன்று பேசிவிட்டு இன்று ஒன்று செய்துவிட்டு நாளை என்ன செய்ய போகிறோம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே பேசுபவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள், செய்பவர்களுக்கெல்லாம் செய்து கொள்ளலாம் என்றுதான் அவ்வளவு நன்றாக தெரியும். 40 அடிக்க தெரியும், அடிப்பார்கள். ஆனால் அன்புள்ள தமிழர்களே, நீங்கள் எல்லோரும் புறப்பட்டு செல்லுங்கள், கிராமம் கிராமமாக செல்லுங்கள். இவருடைய வேஷத்தை களையுங்கள், அரசியல்வாதிகளுடைய வேஷங்களை களையுங்கள். இனிமேலாவது இந்த அரசியல்வாதிகள் நம்மளை ஏமாற்றாமல் இருப்பதற்காக நீங்கள் ஒரு கூட்டம் புறப்படுது என்று நினைத்தாலே அவர்கள் ஏமாற்றுவதை விட்டுவிட்டு நல்லது செய்யக்கூடிய வழியிலே வருவார்கள். நம்ம எல்லோரும் அழகாக கணக்கு போட்டு பேசி பார்த்தோம், ஆனால் ஒரு குழுவினரை மட்டும் நாம் மறந்து விட்டோம். அதுதான் 100 விழுக்காடுகள் உள்ள அந்த ஒரு வாக்குச்சாவடி வாக்கு தொகுதியிலே 60 விழுக்காடுகள் தான் பதிவாகிறது. அந்த மீத்தனுக்கு 40 பேர் யார் தெரியுங்கன்னா, இதெல்லாம் நமக்கு முன்னாடியே யோசித்தவங்க, 5 வருஷம் முன்னாடியோ 10 வருஷம் முன்னாடியே யோசித்தவங்க. இந்த ஓட்டே வேணாம்னு முடிவு பண்ணுங்க. இந்த 40 பசங்க ரெடியாக இருக்காங்க. யாருக்காக இருக்காங்க தெரியுமா? யாராவது ஒருத்தன் வரமாட்டானா, நம்மளை தூக்கி விட மாட்டானா? நான் வந்ததும் அந்த 40 பேரும் எழுச்சி முதல்ல ஓட்டு போடுவான். அப்போ இந்த கணக்குக்கெல்லாம் போயிடும். இந்த 2%, 3%, 5%, 8%, 25% எல்லாமே போயிடும். அந்த 40% எடுக்கக்கூடிய சக்தி ஒருத்தருக்கு வரணும். வந்தனா நிச்சயமாக அந்த 40-20 நம்மள மாதிரி இப்போ குழம்பிட்டுருக்கிறமே அந்த 20% சதவீதம் சொன்னால் 60% வாக்கு பதிவாகி மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும் இந்த தமிழ்நாட்டில் என்று நான் சொல்லிட்டேன்.